ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஈவோகன் ஈவெண்ட் வரப்போகுது மக்களே. நாளைக்கு ஒரு டாப் அப் ஈவெண்ட் வருது, சத்தியமாக ட்ரை பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு, மொக்கையான ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு. ஃப்ரீ ஃபயர்ட் இருந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாட்டிருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல் இன்ட்டு வர பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஃபன் கமெண்ட்ரி நிறைய வந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தா மட்டும் போதும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாளைக்கு காலையில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட், மொக்கையான ஒரு டாப் அப் ஈவெண்ட். நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், மொக்கையான ஒரு டாப் அப் ஈவெண்ட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட் பார்க்கும்போது இருக்கும். ஏன்னா அந்த டாப் அப் ஈவெண்ட் பார்த்துட்டிங்கன்னா, கரெக்டாக நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட் விடுறது எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது. இந்த டாப் அப் ஈவெண்ட்டு மொக்கை தான். நாளைக்கு வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் 100 டைமண்டுக்கு கட்டணம் பார்த்துட்டீங்கன்னு இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த டாப் அப் ஈவெண்ட் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் போட்டு விடுங்க. நல்லா இல்லை மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஹார்ட் போடுங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டான டாப் அப் ஈவெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டே பண்ணியிருக்கேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 300 டைமண்டுக்கு ஒரு தொப்பி. என்னடா ஒரு 300 டைமண்டுக்கு தொப்பி கொடுத்தா கண்டிப்பாக ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. கருணாகரே ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் இப்போ டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி விட்டுருக்கான். 500 டைமண்டுக்கு வாள், வாள் பொறுத்த அளவில் நல்லா இல்லை, சும்மா பிளைனாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, மொக்கையாக இருக்குது சொல்லப்போனால். அடுத்து 700 டைமண்டுக்கு ஒரு சின்ன ஷூ, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது எப்படி இருக்குது, சும்மா நார்மலாக யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி தான் மொக்கையாக கொடுத்துருக்கான் இந்த ஷூ 700 டைமண்டுக்கு. அடுத்து 1000 டைமண்டு, 900 டைமண்டுக்கு ஒரு டிஷர்ட்டு டாப் கொடுத்துருக்கான். டாப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, மொக்கையாக இருக்குது சொல்லப்போனால். இந்த டாப்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா, ஓகே, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிற பொருள் எல்லாம் டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க கரெக்டாக்காரன். அடுத்தது ஸ்கார்ப்பு, 1100 டைமண்டுக்கு ஸ்கார்ப்பு. ஸ்கார்ப்பு தான் உருப்படியானது, ஆனால் வந்து மற்ற எல்லாம் மொக்கை. ஆனால் மொக்கைக்கு ஏற்ற மாதிரி டாப் அப் ஈவெண்ட்டு பெருசாக கொடுத்துருக்கான். ட்ரை பண்ணாதீங்க, மொக்கையான ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு கண்டிப்பாக ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல விஷயம், கரெக்டாக்காரன் நாளைக்கு காலையில் ஒரு சிறப்பான ஈவோகன் ஈவெண்ட் வருது. எல்லாம் ஈவோகன் ரிட்டர்னில் வருது. நம்மளுக்கு அந்த கோபுரா முக்கியமாக எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ப்ளூ ட்ராகன் ஏகே எக்ஸாம் ஏட் எல்லாமே வருது. அது கூட ஈவோகன் டோக்கன் மேக்ஸ் லெவலில் கொடுக்குறாங்க. எல்லாமே ஓகே ப்ரோ, நம்மளுக்கு ஈவோகன் எவ்வளோ டைமண்டில் எடுக்கலாம், எல்லாத்துக்கும் டவுட் இருக்குமில்ல. நிறைய பேருக்கு ஃப்ரீ ஸ்பின்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மை தான், ஃப்ரீ ஸ்பின்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக்காரன். இந்த ட்ரிப் பரவாயில்லப்பா, எல்லா ஈவோகன் ரிட்டர்னில் வருது. அதனால் நிறைய பேருக்கு வந்து கோபுர எம்பிஃபைட் யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கேர் கொடுத்துருக்கான், ஸ்கேர் ஃபேவரட்டான ஒரு ஸ்கேரு, எல்லாத்துக்குமே பிடிச்சது. ப்ளூ ட்ராகோ ஏகே சொல்லையே செய்யணும், கண்டிப்பாக இது வாங்கணும்டா அந்த மாதிரி இருக்கும். ப்ளூ ட்ராகோ ஏகே வேற மாதிரி பையன், தரமாக இருப்பான். அடுத்தது நம்மளுக்கு யூஎம்பி சொல்லவே தேவையில்லை, வேற மாதிரி இருக்கான். இப்போலாம் ஷார்ட் ரேஞ்சுக்கு நிறைய பேர் யூஎம்பி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஈவோகன் மட்டும் தான். எக்ஸாமேட்டு லாங் ரேஞ்ச் மிடில் ரேஞ்சுக்குலாம் வேற லெவலில் இருக்கான் தலைவன், சூப்பரான ஒரு கன்ஸ்க்குன்னு. நம்மளுக்கு ஃபேவரட்டான A94 எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் கம்மியான டைமண்டில் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கு உருப்படியான ஒரு ஈவெண்ட்டை விட்டுருக்கான். ஈவோகன் யாராவது ட்ரை பண்ணணும் அப்படிப்பட்டவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். மற்றபடி ஈவோகன் யாராவது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவையில்லை. ஈவோகன் ட்ரை பண்ணுறேன், நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எனக்கு வந்து 520 டைமண்டு கிடச்சிருக்கு. 520 டைமண்ட்டை நான் ஃப்ரீயாக எடுத்திருக்கேன். எப்படி கிளைம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். தலை தோனி இருக்கார்ல வின்சோ கோல்ட் ஆப், அவர் தலை தோனி தான். நம்ம தலை தோனி சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேம் தான் ப்ளே பண்ணேன். இந்த கேம் நான் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக டைமண்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். கேம் சும்மா ப்ளே பண்ணுறது தான், ரொம்ப ஈஸியாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேம் அதெல்லாம் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைமண்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் மேலே உள்ள ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வின்சோ ஸ்டோர் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கூகுள் ரீடிம் கோடு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கிளைம் பண்ணியதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே 1000-500 மதிப்புள்ள கூகுள் ரீடிம் கோடு கிளைம் ஆயிரும். நம்ம தலை சொன்ன மாதிரி வின்சோ கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி வேறு யார் மூலியமாக டவுன்லோட் பண்ணால் அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு 1000 டைமண்டுக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கலாம். அப்புறம் என்ன, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. கர்ணகரன் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்கான். அடுத்த மாதம் நம்மளுக்கு நவம்பர் மாதம் போயா பாசம் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கிறதே ஓப்பனிங்லேயே ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்குது. 20 லெவல் வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு பேனர் கிடைக்குது. ஃப்ரீ பாஸில் நம்மளுக்கு பேனர் கொடுக்குறாங்க. 50 லெவலில் ஒரு சின்ன முகத்தில் ஒரு சின்ன கர்ச்சிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான். 60 லெவலில் ஒரு அவதார், ஃபைனலாக ஒரே ஒரு கிரானைட்டு, நல்லா இருக்குப்பா செம வேறு மாதிரி. இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ பாஸில் கிடைக்குது. என்னக்காரன் எப்பவுமே போயா பாஸ் மொக்கையை கொடுப்பான். இந்த ட்ரிப் நல்லா கொடுத்துருக்கானா அப்படி கேட்டிங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்கான். சிறப்பாக இருக்குது, சொல்லப்போனால் சம்பவம் வேறு லெவலில் இருக்குது. போயா பாஸோட அப்டேட் ஃபஸ்ட்டு 10 லெவல், நம்மளுக்கு 10th லெவல் வந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு அக்கா பண்டல், அக்கா பண்டலோட ஹேர் ஸ்டைலே வேறுற மாதிரி இருக்குது. பாட்டம் ஷர்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு சின்ன டெவில் மாதிரி கொடுத்துருக்கான், பார்க்குறக்கு வேற லெவல் பயங்கரமாக இருக்குது. ஃபேக்ட்ரி பண்டல் பார்க்குறக்கு நல்லா இருக்குப்பா, அதோட மாஸ்க்கு அந்த ஹெட்டு தான்ப்பா, தலை தான் வேறுற மாதிரி இருக்குது. பாட்டம் ஷர்ட்லாம் நல்லா இருக்குது. 20th லெவலில் ஒரு பேனர்,
நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. எப்பவும் நம்மளுக்கு வந்து கோல்டு ட்ரையல் வவுச்சரு, டைமண்ட் ட்ரையல் வவுச்சரு, கோல்டு கைன் அதெல்லாம் நிறைய கிடைக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்கான். லூட் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, வெறும் 30 லெவலில் ஒரு லூட் பாக்ஸு, பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது, ஃபயர் தீயே எரிஞ்சிட்ருக்கு. ஒரே ஒரு மினி ட்ரெக், இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நார்மலான ஒரு ஸ்கின் தான், பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி லெஜெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து 50 லெவலில் ஒரு சின்ன ஸ்கார்ப்பு, முகத்தில் போடுற ஸ்கார்ப்பு, அது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம போய பஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 50 லெவலில் பண்டல், பண்டல் தலைவன் வேறு மாதிரி இருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்குது பண்டலு. பண்டலோட ஹேர் ஸ்டைலு, பாட்டம் ஷர்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்குது. எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா, அதனால் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம், பண்டலை சூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம், அது பக்கம் ஸ்கார்ப்பு எல்லாமே தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கிடலாம் வேற மாதிரி. அதோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்குது. 50 லெவலில் வந்துட்டிங்கன்னா அந்த பண்டல் எடுங்க, செம சூப்பராக இருக்கும், குறைய சொல்ல முடியாது, வேற மாதிரி இருக்குது. பயோ பாஸோட அடுத்த லெவலு 80 லெவலு. 80 லெவலில் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு கிரானைட் கிடைக்குது, அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, பரவாயில்ல. 80 லெவலில் ஒரு கிரானைட்டு நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம், ஃப்ரீ பாஸில் கிடைக்குது. போய பாஸ் பார்த்துட்டிங்கன்னா 80 லெவல் என்னப்பா கொடுத்துருக்கான், கன்ஸ்க்கு 30 நாளைக்கு கொடுத்துருக்கான். டே ஒரு லெஜெண்டரி கன்ஸ்க்கு பர்மனெண்டாக கொடுங்கடா, ஏன் 30 நாளைக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், 91 லெவலில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற உட்பேக்கர் கன்ஸ்க்குன்னு, இவரை பார்க்கும்போது வேறு ரகமாக இருக்கார், ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கின்னுங்க, பரவாயில்ல. நார்மலான ஒரு ஸ்கின்னு, பார்க்குறதுக்கு ஸ்கின் இல்லாதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும், குறை சொல்ல முடியாது. அடுத்து ஒரு 100 லெவல் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. 100 லெவலில் கன்ஸ்க்ரீன் பர்மனெண்டாக கிடச்சிரும், அதான் வேறு மாதிரி, தலைவன் கன்ஸ்க்ரீன் பர்மனெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 120, 120, 110 லெவலில் வந்துட்டிங்கன்னா சும்மா நார்மலாக போய பஸ்ஸில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு பேட் டிஸ்கின், ஒரு ஸ்கேட் போர்டு எல்லாமே கொடுத்துருக்கான். பேட் டிஸ்கின் வந்து 130 லெவலில் கிடைக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா, சூப்பர் அப்படி இப்படி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. போய பஸ்ஸோட மொக்கையான ஒரு ஐட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் மொக்கை தான், பண்டல் தான் நல்லாயிருக்கு, மற்றபடி எல்லாமே மொக்கை தான். கருணக்காரன் ஏதாவது ஒன்று பண்ணலையே அப்படின்னு இருந்துட்டு இருந்தோம், வரப்போகிற நவம்பர் மாதம் போய பஸ்ஸை மொக்கையே செஞ்சுருக்கான், கண்டிப்பாக யாருக்கு பிடிச்சிருக்காது நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு போய பஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கருணக்காரன் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, மொக்கையாக கொடுத்துருக்கான், பரவாயில்ல. போய பாஸோட பண்டல் நல்லா இருக்கு மக்களே, கண்டிப்பாக நவம்பர் மந்தத்தில் ஒரு போய பாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட பண்டலை நீங்கள் ஃபேவரட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய பாஸ் எடுக்கலாம். மற்றபடி அமௌண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது, மற்றும் பெருசு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு சீனுமே கிடையாது. சொல்ல போனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு போய பாஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஃபேவரட்டான ஒரு போய பாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. 150 லெவலில் ஒரு எமௌண்ட்டு, எமௌண்ட்டு தான் நல்லாயிருக்கு, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எமௌண்ட்டு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற போய பாஸ் நவம்பர் மந்த் போய பாஸ் பார்த்துருப்பீங்க, எது பெஸ்ட் அப்படிங்கிறத பாருங்கள். போய பஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஒரு சின்ன ப்ரோ பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன், இல்லை மொக்கையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் போட்டு விட்ருங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தளவில் பண்டல் மட்டும்தான் நல்லாயிருக்கு, பண்டலுக்காக நீங்கள் ஒரு லைக்கை போடலாம், இல்லைனா ஒரு ஹார்ட்டை போடலாம், மற்றபடி எல்லாமே மொக்கை தான், பெருசு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் பார்த்து வீடியோ பார்த்துக்கிடுங்க. அடுத்த ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்பவும் இந்த ஃப்ரீ பாஸில் ஒரு சில ஐட்டங்கள் நல்லாயிருக்கும், இந்த ட்ரிப்பு ஒரு கன்ஸ்கின் பர்மனெண்ட்டாக கிடைக்குது, அதுவும் நம்மளுக்கு உட்பேக்கர் கன்ஸ்கின் தான், சிறப்பான கன்ஸ்கின் கொடுக்குறேன் கருணாக்காரன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு அடுத்த அப்டேட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி ஏதாவது கிடைச்சவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். பாய்.